Hi friends, welcome back to Forest Times. Today, ஒரு சூப்பரான மிட்டா சல்னா எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். மீன் எடுத்தீங்க அப்படினா கண்டிப்பா ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. மிட்டா சல்னா செய்யிறதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு சில்லு தேங்காய், ரெண்டு தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கு அப்புறம் மீன். மீன் வந்து மசாலா தடவி வச்சுக்கிட்டே முள்ளு இல்லாத மீனா வந்து எடுத்துக்கங்க. நான் வந்து பாறை மீன் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு அரை பதத்துக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் இப்போ நம்ம தாளிச்சு விட்டுறலாம். ஒரு பேன்ல ஆயில், பட்டை கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கங்க. அதுக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்து ரைஸ் வந்து ஆல்ரெடி தாளித்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பட்டை கிராம்பு இலக்காய் போட்டு தாளிச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கின பிறகு பச்சை மிளகாய், புதினா வந்து சேர்த்துக்கோங்க. என்கிட்ட புதினா இல்லை, அதனால் புதினா பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வந்து வதங்கிக்கட்டும். இப்போ நல்லா வதங்கின பிறகு ஒரு கால் டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்து பச்சை வாசனை போன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை, அதாவது ரெண்டாவது பால் எடுத்து முதல்ல ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கொதித்த பிறகு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீனையும் சேர்த்து நல்லா இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோம் அப்படி முதல்ல கெட்டியான தேங்காய் பாலை சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக மிட்டா சல்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் ரைஸுமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மிட்டா சல்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா மிட்டா சல்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இதோடு நீங்கள் அப்பளமும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும்.